வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா யூனிட் டூவில் பேப்பர் டூவில் பார்க்கக்கூடிய செகண்ட் யூனிட் வந்து இன்றைக்கி வந்து பார்க்குற டாபிக் வந்து இண்டிவிஜுவல் பிஹேவியர். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இண்டிவிஜுவல் பிஹேவியர் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஹியூமனோட பிஹேவியர் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அதோட அஃபெக்டட் பை வேரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, கல்ச்சுரல் ஃபேக்டர்லாம் இருக்கலாம், இண்டிவிஜுவல் சோசியல் சிஸ்டம் அவர் இருக்கக்கூடிய சிஸ்டமாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட்டாக பிகப் பண்ணுவாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ எவ்ரிடி ஹேஸ் தேர் ஓன் நேச்சர் அண்ட் ஓன் ஸ்டிமுலி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எஃபெக்ட், ஒரு குரூப் பிஹேவியரில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிஹேவியர் வந்து காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக உருவாக்கும். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் டைமென்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனில் எப்படி டைமென்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க இட் ரிலேஷன் டு ஒர்க் இண்டிவிஜுவல் டிஃபர் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட். எதுலெல்லாம் டிஃபர் ஆகிறார் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிக் அண்ட் எக்ஸ்ட்ரெஸ்டிக் ரிவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டர்னரி ரிவார்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒர்க்கர் கெட்ஸ் இத் இன் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் அவருக்கு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பர்சன் வந்து அவர் சப்போஸ் அவரை சாட்டிஸ்ஃபை ஆகிறார் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லலாம். எக்ஸ்டென்சிவ் ரிவார்ட்ஸ் அப்படின்றது ஹைஜீன் ஃபேக்டர்ஸ், இன்க்ரீஸ் ஆஃப் மானிட்டரி காம்பன்சேஷன் இந்த மாதிரி கொடுத்தோன்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டென்சிவ் ரிவார்ட்ஸ்னு சொல்லுவோம். இன்டென்சிவ் ரிவார்ட்ஸ் சேஞ்ச் தி ரைட் டைரக்ஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். இன்டென்சிட்டி பிஹேவியர் தான் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு செல்ஃபாக நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா என்னோடய பிஹேவியரில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். தோ எக்ஸ்டென்சிவ் பிஹேவியர் லைக் மானிட்டரைசேஷன் பெனிஃபிட் மற்றதெல்லாம் இருந்தால் கூட என்னோடய இண்டிவிஜுவல் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் பிஹேவியர் ரிவார்டு தான். ஓகே, காம்பன்சேஷன், காம்பன்சேஷன் இஸ் அதர் ஃபேக்டர். தென் இண்டிவிஜுவல் பாட் ஓன் எக்ஸ்பிரஷன் வே ஆஃப் சம் ஒர்க்கர்ஸ் ஆப்ரேட் மெகா மேனேஜ்மெண்ட் டூயிங் ஆர் ரனிங் ஆர்கனைசேஷன் சாட்டிஸ்ஃபைட் வித் ரிவார்ட் ஆஃப் காம்பன்சேஷன் தேர் கெட்டிங் வைல் டேனிங் அதர்ஸ் ஆர் மேபி அன்ஹாப்பி ரெஸ்ட் ஆஃப் த வேரியஸ் கிரீவன்சஸ் இப்போ ஒரு விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒர்க்கு பண்ணி முடித்தார் அப்படின்னா ஒரு பெரிய ரிவார்ட் கொடுப்பாங்க. ஸோ வைல் அதர்ஸ் மே பி ஹாப்பி அன்ஹாப்பி ரிசார்ட் ஆஃப் வேரியஸ் கிரீவன்சஸ். ஸோ சிலருக்கு வந்து அது அன்ஹாப்பியை கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ காம்பன்சேஷன்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இண்டிவிஜுவல் பிஹேவியரில். ஓகே, இண்டிவிஜுவல் பிஹேவியர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை வேரியஸ் ஃபேக்டர்ஸ். வேறு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸால் இண்டிவிஜுவல் பிஹேவியர் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ். பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா, தேர் சர்டன் ஃபேக்டர்ஸ் இன்ஹிபிட்டட் பை இண்டிவிஜுவல். த பர்சன் இன்ஸ் அ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அவரோட அப்பியரன்ஸ்லையோ டாக்கிங்லையோ அவர் திங்கிங் எபிலிட்டிலையோ அவரோட குரூப்பில் இருக்க இன்ஸ்டியூட்லையோ இல்லை அவரோட ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்லையோ இருக்கிறது. த ஃபேக்டர்ஸ் ஆர் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஏஜ், அவரோட ஏஜாக இருக்கலாம். இப்போ குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வெரி யங்ஸ்டர்ஸ், இவர் மட்டும் ஒரு சீனியர் அப்படின்னா இவர் பிஹேவியர் பீஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி குரூப்பில் வந்து ஜெண்டர் டிஃப்ரென்ஸ், எல்லாமே ஜென்ஸ் ஒரே லேடி இருக்காங்கன்னா டெர்டி ஆஃப் ரிலீஜியன், சம்டைம்ஸ் வந்து அவங்க எல்லாம் ஒரே ரிலீஜியன் ஆஃப் அவங்க பிகம் அ மைனாரிட்டி இல்லை அந்த ஒரு மைனாரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கிற பர்சன் அப்படின்னா இது எல்ட்ரிட்டட் இன் டிஃப்ரெண்ட் வே. மேரிட்டியல் ஸ்டேட்டஸ், எவ்ரிபடிஸ் பேச்சுலர் இஸ் ஒன்லி ஃபேமிலி மேன் அப்படின்னா இட் தேர் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதர் அந்த அதர்கோ எவ்ரிபடி இஸ் மேரிட் ஹீஸ் ஒன்லி அ பேச்சுலர் அப்படின்னா அதே மாதிரி இட் வில் பி அன் அதர்கோ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இண்டிவிஜுவலோட பிஹேவியர் வந்து அஃபெக்ட் ஆகும். டெனர், டெனர் இஸ் தி எக்ஸ் ரெஃபர் டு எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் இம்பாக்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ சப்ஜெக்ட் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன் அண்ட் மிஸ்பெகுலேஷன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கன்சிடர் குட் இண்டிகேட்டர் ஆஃப் எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஒரு எம்ப்ளாயோட ப்ரொடக்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சீனியாரிட்டி அண்ட் ஜாப் பர்ஃபார்மன்ஸ், நெகட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் சீனியாரிட்டி ஆஃப் ஆப்சென்டிசம். ஸோ இப்போ எம்ப்ளாயி டேனர் வந்து எப்பயுமே நெகட்டிவிட்டி எங்கே இருக்கும்னா அந்த சீனியாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் இண்டிகேட்ல. ஏன்னா எம்ப்ளாயி வந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும்போது அவர் பாசிட்டிவாக தான் இருக்கணும். பட் என்னென்ன பிகாஸ் அது செல்ஃப் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராகவும் வரதுக்கு வாய்ப்பிலிட்டி இருக்குது. ஸோ இதுவுமே இண்டிவிஜுவல் ஃபேக்டரை வந்து அஃபெக்ட் பண்ணும். தென் எபிலிட்டி, ஸோ ஒவ்வொரு எபிலிட்டி ஆஃப் அ பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எபிலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா டூ செட்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸை வந்து பேசிக்கோ. ஒன்று இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ் ஆர் எபிலிட்டி அண்ட் ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் எபிலிட்டி. இன்டெலெக்சுவல் எபிலிட்டி அப்படின்றது என்னென்னா பர்சன் வந்து மென்டல் ஆக்டிவிட்டீஸை யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டெலெக்சுவல் எபிலிட்டின்னு சொல்லுவோம். இதில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆப்டிடியூட், அக்யூரேசி, அர்த்தமெட்டிக் கால்குலேஷன், சச் இண்டிவிஜுவல்ஸ் எம்ப்ளாய்ட் இன் ஃபீஸ் ஆஃப் அக்கௌண்ட் சேல்ஸ் டாக்ஸ் இதில் இருக்கவங்களாம் நம்ம நம்பரபிலிட்டி தேவை. வெப்பர் கம்ப்ரிஹென்ஷன் பார்த்திங்கன்னா ரிலேஷன் பிடி கம்யூனிகேஷன்ஸுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்காக. பெர்பெக்சுவல் ஸ்பீட் அப்படின்றது என்னென்னா எபிலிட்டி ஐடென்டிஃபை விஷுவல் சிமிலாரிட்டிஸ், ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே அதில் இருக்க டிஃபரன்ஸ் என்னென்னு பார்க்கக்கூடிய கண்டுபிடிக்கிறவங்க. இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்றது என்ன, இண்டிவிஜுவல் ஸ்கில், லாஜிக்கல் சீக்வன்ஸ், இது இப்படி தான் இருக்கணும், இந்த ப்ராப்ளம் இது இந்த மாதிரி இருக்கணும், ஒரு ரீசர்ச், ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ். டிடெக்டிவ் ரீசனிங் அப்படின்றது என்ன, லாஜிக் அண்ட் அக்சஸ் இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஆர்குமெண்ட். பீப்புள் ஸ்கில் ஃபுல் பில் அஸ் சூப்பர்வைசர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் கீழே இருக்க லோ லெவல் பீப்புளுக்கு மேலே இருப்பாங்க. ஸ்பேச்சுவல் விசுவலைசேஷன் அப்படின்றது அப்ஜெக்ட் ஆஃப் லுக் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஸ்பேஸ் சேஞ்ச் வந்து இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸாக இருப்பாங்க. மெமரி, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணி கரெக்டாக இருக்கக்கூடிய இருக்கவங்க இல்லை பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் பர்சன்ஸ். தென் ஃபிசிக்கல் எபிலிட்டி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மசில் ஃபோர்ஸு, ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தென் லேர்ன்டு கேரக்டர்ஸ்டிக்ஸ், தென் தட் இஸ் கால்ட் அஸ் பர்சனாலிட்டி.
ஒருத்தரோட தனிப்பட்ட பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ரிட்ராக்ட் பண்ணுறாரு, மற்றவரோட ஹவுச் அவங்களோட ஆட்டிடியூ எப்படி இருக்குது, ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கார், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் ஆக்டிவ் அப்படின்றது தான் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். என்விரான்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம், அந்த கல்ச்சர், அங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூஸு, ஃபேமிலி, நம்ம இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட குரூப்ஸு, ஃபார்மேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பர்சனாலிட்டி, ஹூ வி ஆர் பீன், தென் ஹெரிடிட்டி, நீங்கள் வளர்ந்தக்கூடிய தலைமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை உங்களோட ஊர், உங்களோட ஸ்டேச்சர், ஃபேஷியல் அட்ராக்ஷன்ஸ், த செக்ஸ், த ட்ராமோடன் மசில் காம்போசிஷன், ரிஃப்ளெக்ஸ், எனர்ஜி லெவல், இதெல்லாம் என்ன சொல்கிறோம், பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆர் ஹெரிடிட்டின்னு சொல்கிறோம். ஆட்டிடியூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் திங்கிங், நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, ஃபேவரபுளாக அன்ஃபேவரபுளாக திங்க் பண்ணுறது, அப்ஜெக்டிவ் பீப்புள் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டிடியூட். வேல்யூஸ், நீங்கள் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றது பொறுத்து, ஒரு விஷயத்தை ஜட்ஜ்மெண்டலாக இருக்கீங்களா, இல்லை வந்து இதாக இருக்கீங்களா, இட் ஷுட் காண்டாக்ட் அ பர்சனலியாக சோசியலி ப்ரிஃபரபிள் மோடில் இருக்கீங்களா. வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா டூ டைப்ஸாக பிடிக்கிறோம், ஒன்று டெர்மினல் வேல்யூ, இன்னொன்று இன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ. டெர்மினல் வேல்யூ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம், ஸ்லேவேஷன், ட்ரூத் அண்ட் நான் வைலன்ஸ்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷனல் வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ டூல் ஃபார் டெர்மினல் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒபீடியன், கேப்பபிலிட்டி, இதெல்லாமே சேர்றது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த டெர்மினல் வேல்யூ அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு, இண்டிவிஜுவல் வென் எக்ஸிஸ்ட் இன் லார்ஜ் நம்பர் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ், நிறைய சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவருக்கு என்ன அது எக்ஸிஸ்ட் ஆகிறாரு. அதே மாதிரி ப்ரோடாமின் ட்ரைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிடாமினாக வந்து பார்த்திங்கன்னா மோர் கன்சிஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் மோர் ஃப்ரீக்கன் ஆக்கிற இன் டைவர்ஸ் சுச்சுவேஷன், டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன், தெர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைட். இப்போ நிறைய ட்ரைட்ஸ் வந்து என்ன பண்ண முடியுது, ஐடென்டிஃபை பண்ண முடியும். லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல், இந்த மேஜர் பர்சனாலிட்டி ஆட்ரிபியூட்ஸ் அசஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். இண்டிவிஜுவல் டிகிரி ஆஃப் பீப்புள் பிலீவ் தட் தேர் மாஸ்டர் ஆஃப் தி ஓன் ஃபேட், நான் தான் இதில் வந்து மாஸ்டர் அப்படின்றத அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இண்டிவிஜுவல் வந்து கண்ட்ரோல் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் தி பிகம் ஒன்லி தி பான் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஒர்ஸ்ட் கேஸை தான் கிரியேட் பண்ணுது. ஸோ போத் இன்டர்னல் லோக்கஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்லி டிகிரி ஆஃப் ஏரியஸ். ஸோ கொஞ்சம் தான் ரெண்டு இதில் மாற்றோம். இன்டர்னல் லோக்கஸ் அப்படின்றது என்ன, பர்சனல் வந்து இன்டர்னல் லோக்கஸ் கண்ட்ரோல் பிலீவ் தே கேன் மேனிபுலேட் தி ஈவெண்ட் டு தேர் அட்வான்டேஜ். நான் வந்து இப்படி நடக்கிறத எனக்கு ஃபேவராக மாற்றிக்கிறது, இப்போ ஒரு பாஸ் இருக்காருன்னா பாஸ் கிட்ட ஒரு நல்லது இது கம்பெனிக்குன்னு சொல்லி எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றினேன்னா தட் இஸ் கால்ட் இஸ் இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். அதே மாதிரி பர்சனல் டாமினேட் எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது என்னன்னா ஹூ டிலீவ் தஸ் ஹேப்பன் டு தம் இஸ் கண்ட்ரோல் பை அவுட் சைட் ஃபோர்ஸ் ஜஸ்ட் அ லக், வேறு யார் மூலமாக நடந்த ஒரு விஷயம் ஜஸ்ட் லக்குனால சான்ஸ்னால எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ட்ரா லோக் அப்படின்னு சொல்கிறாங்க, லோக்கஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் பர்சனாலிட்டி ஓரியன்டேஷன், பர்சனாலிட்டி ஓரியன்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இண்டிகேட்டட் பர்சனாலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், எவ்ரி பர்சன் நீட் டு அச்சீவ் தி பர்சனாலிட்டி, இட் இஸ் ஹை டிகிரி ஆஃப் ஆச் ஆஃப் லோயர் டிகிரி, அந்த பர்சன் பொசிஷன் ஹை அண்ட் சார்ஜ் டிஸ்பிளிஸ் வெரி டாமினன்ட் பர்சனண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கிங், ஃபிக்ஸஸ் கோல் வெரி ஹை, அட் ஸ்டீவ்ஸ் அச்சீவ் தம், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது தேர்ஸ்டாக இருப்பாங்க. தென் ஆத்தரைடைசேஷன் அப்படின்றது என்ன, கோஸ் டு பர்சனாலிட்டி ட்ரைட் மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட. இதில் இருக்க பர்சன் என்ன இருப்பாங்கன்னா ஹூல் ரீசனபிளி ஹை அத்தாரிட்டி ஆர்கனைசேஷன், அத்தாரைசேஷனாக இருப்பாங்க, ஆத்தரிட்டிவாக இருப்பாங்க ஆர்கனைசேஷனில். இவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ்லேயும் ஒரு பவராக இருப்பாங்க. இந்த தியரி ஸ்டேட்ஸ் அத் பவர் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி வேரியஸ் பீப்புள் இந்த ஆர்கனைசேஷன், டிஃப்ரெண்ட் பீப்புளாகிட்ட வேறு ஆர்கனைசேஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் தியரி ஆஃப் மேக்சினலிசம், நிக்கோ பெல்மன் அப்படின்ற ஒரு இந்த மேக்சினலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த தியரி என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இண்டிவிஜுவல் இஸ் ப்ராக்னடிக் அண்ட் மெயின்டென்ஸ் எமோஷன்ஸ் டிஸ்டன்ஸ் வித் கோ ஒர்க்கர்ஸ், அப்படியே நான் இண்டிவிஜுவல் மெயின்டென்ஸ் எமோஷன்ஸ் வித் டிஸ்டன்ஸ் ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து ஒரு தூரமாக தள்ளி நிற்கிறது. அதே மாதிரி இட் என் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் ஆர்கனைசேஷன் பீப்புள் மஸ்ட் பி கிளாஸிஃபைட் ஹேவிங் ஹை மேச்சுரேஷன் ஆர் லோ மேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லி இதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தியரியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செல்ஃப் எஸ்டீம், ஒரு ஒரு விஷயத்த ஒரு இண்டிவிஜுவல் வந்து லைக்கிங் ஆர் டிஸ்லைக்கிங் ரெஃபர்ஸ் டு தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா செல்ஃப் எக்ஸ்பிளைஸ் எஸ்டீம் ரெஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீப்புளில் செல்ஃப் எஸ்டீம் வந்து எப்பயுமே வந்து காம்பிடென்சி அவங்களோட பற்றிய செல்ஃப் இமேஜ் வந்து எப்பயுமே இருக்கும் என்ன இருக்குன்னா ஹையாக இருக்கும். மோஸ்ட் ரீசன்ஸ் இட் இஸ் தெல் செல்ஃப் எஸ்டீம் பிளேஸ் அன் இம்பார்ட்டன் ரோல் மானரேட்டிங் ஏரியாஸ் ஆஃப் ப்ராசஸ் எமோஷனல் பிஹேவியரில் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் கிட்ட வந்து செல்ஃப் எஸ்டீம்ன்றது ரொம்ப ஹையாக இருக்கும். தென் செல்ஃப் மானிட்டரிங், செல்ஃப் மானிட்டரிங் அப்படின்றது செல்ஃப் எஸ்கேசி, அவங்க வந்து இந்த ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனில் அவங்கள இது பண்ண தேவையில்லை. ஸோ அவங்கள யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை, தே தெம்செல்ஃப் அவங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அடாப்ட் பண்ணிக்குவாங்க சரியா. தேர் ஆட்டிடியூட் பிஹேவியர்ல டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன், ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களால என்ன பண்ண முடியும், இதை அப்ளிகபிள் பண்ணிக்க முடியும். தென் ரிஸ்க் டேக்கிங், ஸோ முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டேக்கிங் இப்போ பர்டிகுலர் ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ரிஸ்க் டேக்கபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் தி ஸ்டார்ட் தேர் பிஸ்னஸ். தென் டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ், தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ், ஒன் இஸ் டைப் ஏ பர்சனாலிட்டிஸ், அனதர் இஸ் டைப் பி பர்சனாலிட்டிஸ். த டைப் ஏ பர்சனாலிட்டி அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா தேர் ஆல்வேஸ் மூவிங், வாக், ஈட்டிங் ரேப்பிட்லி, வேகமாக சாப்பிடாம போயிட்டே இருப்பாங்க.
தே ஃபீல் இம்பேஷன் வித் ஸ்பீட் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் டேக் பிளேஸ். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இம்பேஷண்டாக இருப்பாங்க, அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஆல்வேஸ் ஸ்ட்ரீவ் டு டூ மோர் த்ரெட் டு எனி ஒன் அட் கேனாட் காப் அப் வித் லெஷர். யாருமே வந்து என்னோட லெஷரில் கேர அப்படி இருக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, இதாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுவாங்க. தேர் தெரன்லி அப்பர்ஸ் வித் ஒர்க் இன்வால்வ் இன் வித் நம்பர்ஸ். இவங்க என்ன இருப்பாங்க அப்படின்னா நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதே டைப் பி பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா இவங்க வந்து எந்த ஒரு வேலையும் அர்ஜென்சி பண்ண மாட்டாங்க, அப்படி கூலாக கூலாஸ் குக்கும்பர் தேல் டூ தேர் ஒர்க். தே டூ நாட் தேர் டிஸ்கஸ் அச்சீவ்மெண்ட் ஆர் லீவ் டு சுப்பீரியர்ஸ் டு ஐடென்டிஃபை. அவங்க எதை வந்து அச்சீவ்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சுப்பீரியர்ஸ் என்னவோ அதை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு போயிடுவாங்க. அதே மாதிரி பி டைப் பர்சனாலிட்டி பிளான் ஃபார் ஃபன் ரிலாக்ஸேஷன் ரேதர் தென் ஷோ ஆஃப். அவங்க அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறத கூட அவங்க எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் விரும்புவாங்க. தீஸ் பீப்புள் ஹாவ் டெண்டன்சி ரிலாக்ஸ் வித்வுட் கில்ட். ரிலாக்ஸேஷனுக்கு எந்த ஒரு இது பண்ணாமல் அதையோ தப்பு பண்ணுறமே அப்படின்னு ஒரு இது இல்லாமல் அவங்க ரிலாக்ஸ் பண்ணக்க தயாராக இருப்பாங்க. சரியா? ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. மீண்டும் நாளை வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விரும்புகிறது உங்கள் பினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.